வெல்கம் பேக் டு கீத்து கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்கீரை தோசை. என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். முருங்கைக்கீரையில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. முருங்கை மரத்தின் எல்லா பாகங்களும் மருத்துவ பயன் கொண்டது. முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ, சி, B6, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் இருக்குது. முருங்கைக்கீரையில் அயன், ஃபைபர் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கவும் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முருங்கைக்கீரை தோசை செய்யறதுக்கு முருங்கைக்கீரை 1 கப் எடுத்துக்கலாம், மிளகு 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம், சீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம், இஞ்சி 1 துண்டு எடுத்துக்கிறேன், வெங்காயம் பொடியை கட் பண்ணது, பெருங்காய கட்டியை தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஜாரில் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறேன், இஞ்சி சேர்த்துக்கிறேன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு, மஞ்சள் பொடி, மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், பெருங்காய தண்ணியை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு மாவு எடுத்துருக்கிறேன், அதில் நம்ம அரைச்சி வச்ச முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை சாப்பிட்றதுனால பிளட் ப்ரெஷருக்கும் இது ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை விழுதும் தோசை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். தோசை மாவு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு தவா ஹீட் பண்ணிக்கலாம். தவா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு தோசையை ஊற்றிக்கலாம். முருங்கைக்கீரையை வாரம் 1 வாட்டி சாப்பிடும்போது மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை இது மேலே தூவிக்கலாம். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை தோசையை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது இதில் நெய் சேர்த்துக்கலாம். அது ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது 1 பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். முருங்கைக்கீரையை வாரத்தில் 1 முறை சாப்பிட்றதுனால இது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இது 2 பக்கமும் வெந்ததும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். குழந்தைங்க கீரை வகைகளை சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க, அதனால் தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி தோசையை ஊற்றி கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இது சாம்பார் சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் கீத்து கிச்சன். சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.